அரசியல் சட்டம் தொடர்பாக ஆர் எஸ் எஸ் பாஜகவின் நிலைப்பாடு என்ன போய் தற்காப்பு யுத்தத்தை அவர்கள் தொடங்கி இருக்கிறார்கள் புதிய தலைநகரம் எது வாரணாசி அங்க என்ன கட்ட போறோம் மதங்களின் பாராளுமன்றம் மையினருக்கு ஓட்டு கிடையாது சமூக அமைப்பு முறை வர்ணாசிரம முறை கல்வி இந்த வீடியோவை உங்களுக்கு ஒரு மூணே செய்தி தான் நான் சொல்ல விரும்புறேன் அரசியல் சட்டத்தை மாற்ற மாட்டோம் மோடி சொல்றாரு அமித்ஷா சொல்றாரு பேசிக் ஸ்ட்ரக்சரை மாற்ற மாட்டோம் ராஜ்நாத் சிங் சொல்கிறார் இந்த மாற்றம் எப்படி நடந்துச்சு அரசியல் சட்டம் தொடர்பாக ஆர்எஸ்எஸ் பாஜகவின் நிலைப்பாடு என்ன ரெண்டாவது இடஒதுக்கீட்டை ஒழிக்க மாட்டோம் அதே மூணு பேர் சொல்கிறாங்க இந்த மாற்றம் இடஒதுக்கீடு தொடர்பான அவர்கள் வரலாறு என்ன மூணாவதாக இன்றைக்கி தேர்தலில் ரெண்டாம் கட்டம் மூன்றாம் கட்டம் வருகிறபோது அஃபென்சிவ் ஆடிக்கிட்டு இருந்தவங்க டிஃபென்ஸுக்கு போய் தற்காப்பு யுத்தத்தை அவர்கள் தொடங்கி இருக்கிறார்கள் ஏன் தற்காப்பு யுத்தத்துக்கு போறாங்க என்ன காரணம் இந்த மூணு செய்தி தான் நான் சொல்ல விரும்புகிறேன் முதல்ல அரசியல் சட்டம் அரசியல் சட்டத்தை பொறுத்து ஆர்எஸ்எஸ் நிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது ஜூலை மாதம் ஆர்கனைசர் பத்திரிகை தொடங்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதாம் வருடம் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இந்திய அரசியல் நிர்ணய சபையில் அரசியல் சட்டம் ஏற்கப்படுகிறது சரியா நாலு நாள் கழிச்சு நவம்பர் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல ஆர்கனைசர்ல ஒரு கற்று வருது என்ன எழுதியிருந்தாங்க இந்திய அரசியல் சட்டம் அது பாரதிய அரசியல் சட்டம் கிடையாது அரசியல் சட்டத்திற்கான மூலம் பிரிட்டிஷ் அமெரிக்கா கனடாவிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது இந்த அரசியல் சட்ட கணவான்களுக்கு அம்பேத்கர் அரசியல் சட்ட பண்டிதர்களுக்கு இந்திய அரசியல் சட்ட சமூக வரலாறு தெரியாது இந்திய வரலாறை பொறுத்தவரை வேதம் அதற்கு பிறகு மனு தர்மம் ரெண்டுதான் இந்திய அரசியல் சமூக வரலாறு அதை அவர்கள் புறக்கணித்திருக்கிறார்கள் அவர்கள் புறக்கணித்தாலும் இந்தியர்களின் அரசியல் சட்டமாக பாரதத்தின் அரசியல் சட்டமாக மனு தர்மம் தான் இருக்கும் வர்ண தர்மம் தான் இருக்கும்னு சொல்லி வெளிப்படையாக ஆர்எஸ்எஸ் அரசியல் சட்டம் வந்த நாலு நாளில் எழுதினாங்க அது பழைய கதைன்னு சொல்லலாம் புது கதை என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி உத்தரப்பிரதேசத்துல ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க அமைப்பு சங்கராச்சாரி பரிசத் என்ன அறிக்கை அது எழுநூத்தி பக்கம் ஒரு அறிக்கை வச்சிருக்கிறோம் முந்நூற்றம்பது பக்கத்தை பக்கத்து ரிலீஸ் பண்ணுறோன்னு சொன்னாங்க அது புதிய அரசியல் சட்டம் ராஷ்டிராவுக்கான புதிய அரசியல் சட்டம் ஆர் எஸ் எஸ் துணை அமைப்பு வெளியிட்டாங்க என்ன புதிய தலைநகரம் எது வாரணாசி என்ன மதங்களின் பாராளுமன்றம் அடுத்து சிறுபான்மையினருக்கு ஓட்டு கிடையாது அடுத்து சமூக அமைப்பு முறை வர்ணாசிரம முறை கல்வி குருகுல முறை நீதி அமைப்பு முறை என்ன துவாரகா யுகத்தில் எப்படி இருந்துச்சோ அப்படி இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி உத்தரப்பிரதேசத்தில் வெளியிடுறாங்க ஏ எங்கே போச்சுன்னு தெரியல யுஏபிஏ சட்டம் எங்கே போச்சுன்னு தெரியல இன்னைக்கு அரசியல் சட்டத்தை மாற்ற மாட்டோம் என்று பேசும் மோடி அன்னைக்கு கண்டிச்சாரா அமித்ஷா கண்டிச்சாரா ஆர்எஸ்எஸ் கண்டிச்சா என்ன பண்ணாங்க அடுத்து சரியாக ஒரு வருடம் கழித்து ஆகஸ்ட் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு கற்றவஞ்சு எழுதினவர் யாரு பிரதமரின் பொருளாதார ஆலோசகர் விவேக் ரெப்ரா அவர் எழுதினார் ஒரு ஆர்டிக்கல் அந்த ஆர்டிக்கல்ல இந்திய அரசியல் சட்டம் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டிலேருந்து வந்தது அதை ஏற்க முடியாது சின்ன சின்ன அமெண்ட்மெண்ட்லாம் கொண்டு வர வேணாம் மொத்தமாக அந்த அரசியல் சட்டத்தை மாற்றணும் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் இதுக்கெல்லாம் டெஃபனிஷன் எழுதணும் செக்குலரிசத்துக்கு டெஃபனிஷன் எழுதணும்னு எழுதினார் அவர் மேலே என்ன நடவடிக்கை அரசியல் சட்டத்தை மாற்றணும்னு பேசினாரு ஆலோசகர் பதவியிலேருந்து அவர் நீக்குனாங்களா ஜெகதீப் தங்கர் இந்தியாவோட வைஸ் பிரசிடண்ட் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எழுதுறாரு பேசுறாரு அது என்ன சுப்ரீம் கோர்ட் சொல்றது பேசிக் ஸ்ட்ரக்சர் பேசிக் ஸ்ட்ரக்சரை மாத்த மாட்டோம்னு பாராளுமன்றத்துக்கு தான் எல்லா அதிகாரமும் பாராளுமன்றம் தான் சுப்ரீம் சுப்ரீம் கோர்ட் எப்படி சொல்ல முடியும் கேசவானந்த பாரதி வழக்கில் இந்திய அரசியல் சட்டத்தின் அடிப்படை கூறுகளை மாற்ற முடியாது என்று சொன்ன உச்சநீதிமன்ற தீர்ப்பு தான் இந்த நாட்டை இந்தளவு அளவு காப்பாற்றி வச்சிருக்கு அதை நேரடியாக விமர்சித்து பேசினார் பிஜேபியோட வைஸ் பிரசிடண்ட் யார் கண்டிச்சா ஆர்எஸ்எஸ் எஸ் பேச்சா இந்த தேர்தலுக்கு முன்னாடி என்ன பேசினாங்க கே கே வேணுகோபால் அட்டார்னி ஜெனரல் என்ன பேசினாரு கான்ஸ்டியூஷன் மொராலிட்டி பேசிக் செக்ஸ் தியரி இதெல்லாம் எங்க இருக்கு கான்ஸ்டியூஷன்ல அப்படின்னு பேசினாங்க தேர்தலுக்கு முன்பு வரை நானூறு பிளஸ் சீட் எங்களுக்கு கொடுங்க கொடுத்தா தான் கான்ஸ்டியூஷனை மாற்ற முடியும் இந்து ராஷ்டிராவை உருவாக்க முடியும் அப்படின்னு பேசினாங்க இப்போ எஸ் பாஜகவுக்கும் இந்திய அரசியல் சட்டத்துக்குமான வரலாறு உறவு என்பது இதுதான் இதை ஒழிக்க வேண்டும் மதச்சார்பற்ற ஜனநாயக சோசியலிச குடியரசு என்பதை ஒழிக்க வேண்டும் என்பதுதான் அவர்கள் நோக்கம் சரி சட்டப்படி இது நடைமுறையில் என்ன பண்ணியிருக்காங்க நூறு வருஷமா ஆர்எஸ்எஸ் வேலை செய்து அம்பேத்கர் வழியில் வரியல்ல சொன்னோம்னா சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் இது மூன்று தான் இந்திய அரசியல் சட்டத்தின் ஆன்மா அடிப்படை சகோதரத்துவம் சுதந்திரம் சாத்தியம் கிடையாது சமத்துவம் சாத்தியம் கிடையாது அம்பேத்கர் சகோதரத்துவம் வேணும்னு சமூகத்தில் சகோதரத்துவம் வேணும் இந்தியா ஒரு நாடுனா சகோதரத்துவம் தான் இந்த நாட்டின் மையமாக அடிப்படையாக இருக்க வேண்டும் அப்படி இல்லைனா அரசியல் சுதந்திரம் இருந்து பெரிய பயன் கிடையாது அதை வளர்த்தெடுப்பதுதான் அரசியல் சட்டத்தின் அடிப்படை நோக்கம் நூறு வருஷமா ஆர் எஸ் எஸ்

வட இந்தியாவுக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்கறதுன்றதான் இப்போ பிரச்சனை ரெண்டாவது விஷயம் இடஒதுக்கீடு இடஒதுக்கீட்டு நாங்கள் வந்து இடஒதுக்கீட்டை ஒழிக்க மாட்டோம் இன்னைக்கு வந்து எல்லாரும் பிஜேபியில் கதறாங்க இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இந்த நாட்டில் மிகப்பெரிய போராட்டத்தை வன்முறையை நடத்தியவர்கள் யார் மண்டல் கமிஷனுக்கு எதிராக ஆட்சியை கவிழ்த்தவங்க யார் ராமர் கோயில் மண்டல் கமிஷனுக்கு போட்டியாக தான் ராமர் கோயில் யாத்திரையை தொடங்கினாங்க எத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள் அந்த போராட்டத்தில் அந்த சரி அது பழைய வரலாறு இப்ப என்ன தேர்தலுக்கு முன்னாடி ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க அது வெற்ற ஒரு சட்டம் அரசியல் சட்டத்தை திருத்தத்தின் மூலமாக அதை கொண்டு வந்தாங்க அந்த சட்டத்தின் அடிப்படையே அரசியல் சட்டத்தின் அடிப்படை கூறுகளுக்கு எதிரானது இது இடஒதுக்கீடு கிடையாது இட பங்கீடு இந்த நாட்டில் நாட்டுல எல்லா இன்ஸ்டிடியூஷன் எல்லா சமூகத்துக்கும் பிரதிநிதித்துவம் வேணும் அதாண்டா ஒரு நாடு அப்படின்னு இட ஒதுக்கீடு பங்கீடு முஸ்லீம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்தே நீதி கட்சி காலத்திலிருந்து இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கு மைசூர் மாகாணத்தில் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கு எந்த அடிப்படையில் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு சோசியலி எஜுகேஷன்லி பேக்வர்ட் அந்த அடிப்படையெல்லாம் இடஒதுக்கீடு எதிராக இவர்கள் சொல்ற இன்னைக்கு வந்து பேசுறாங்க இடஒதுக்கீடு நாங்க வந்து இது பண்ண மாட்டோம் அப்படின்னு இடஒதுக்கீடு டென் பெர்சென்ட் ரிசர்வேஷன் அவன் எப்படி சொல்றான் அதை இடஒதுக்கீடுனே சொல்ல மாட்டான் எக்கனாமிக்கு வீக்க பொருளாதார அடிப்படையில் கொடுக்குறோம் ரெண்டாம் மேல் சாதி ஆதிக்க சாதிகளுக்கு சாதி அடிப்படையில் எது ஒடுக்கின்னு பேரை கூட சொல்ல மாட்டான் நம்மளுக்கு கொடுத்தா சாதி ஒதுக்கீடா அவனுக்கு கொடுத்தா அது எக்கனாமிக்கலி வீக்க பொருளாதார ஒதுக்கீடா என்னடா நாளைக்கு அது எப்படி மாறும்னா பத்து பர்சன்ட் பத்தாது இருபது பர்சன்ட் வேணும்பான் இதுல லேயர் வையும்பான் அறுபத்தி மூணாயிரம் வருமானன்றத பிசியில் இருக்கவன் எண்பதாயிரம் சம்பாதிக்கிறான் அதை வரம்ப கூட்டு கிரிமிலேயர் கொண்டு வான்னு சொல்லி பத்துன்றது இருபதாகும் முப்பதாகும் இந்த இடஒதுக்கீடு அழிஞ்சு போயிடும் அதற்கான விதையைத்தான் அவர்கள் விதைத்து இருக்கிறார்கள் வேற வெட்டி இருக்கிறாங்க அதனால இடஒதுக்கீடு தொடர்பாக அவர்களின் நீலிக் கண்ணீரை நாம் நம்ப முடியாது மூன்றாவதாக ஒரே செய்தி தான் எதனால இப்ப அதை பண்றாங்க சமீபத்தில் காங்கிரஸ்ல நிகழ்ந்து வரும் மாற்றம் அப்படின்றத நம்ம வந்து சரியா வந்து பார்க்கணும் நீங்க நினைச்சு பார்த்துருப்பீங்களா தென்னிந்தியாவில இருந்து காங்கிரசுக்கு ஒரு தலைவர் அதுலயும் தலித் சமூகத்தை சேர்ந்தவர் தலைவர் பார்ப்பனர்களுக்கு இன்னைக்கு அவர்தான் தலைவர் காங்கிரஸ் உள்ள பார்ப்பனர்களுக்கும் இப்படி ஒரு மாற்றம் எப்படி வந்து ராகுல் காந்தி இன்னைக்கு பேசுற விஷயங்களை பாருங்க சாதி வாரி கணக்கெடுப்பு அந்த காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையே கிட்டத்தட்ட திராவிட இயக்க தேர்தல் அறிக்கையிலிருந்து பல்வேறு விஷயங்கள் எடுக்கப்பட்டதா இருக்கு காங்கிரஸ்குள் இப்படி ஒரு மாற்றம் எப்படி வந்துச்சுன்றதான் இப்ப நம்ம அரசியல்ல நிலையா ஒரு நிலைப்பாடு வந்து வச்சுக்கிற முடியாது பெரியார் அப்படிதான் கரெக்டா இருந்தார் எது மக்கள் நலனோ அதான் அதுக்கு விரோதமா எது இருந்தாலும் நம்ம சொந்த விருப்பு வெறுப்புல இருந்து ஒரு திட்டத்தை வச்சுக்கிற முடியாது ஒவ்வொரு நாளும் கூட நம்ம வந்து விஷயங்களை மாத்திக்கிட்டு இருக்கணும் அது தமிழ்நாட்டில் கொஞ்சம் பேருக்கு புரியலை காலத்தில் அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க பெரியார் அப்படி தான் இருந்தார் பெரியார் நல்லா படித்தா அது புரியும் இப்போ தென்னிந்தியாவிலேருந்து ராகுல் காந்தி பாராளுமன்றத்தில் பேசினார் என்ன பேசினார் உங்களால் மோடியை பார்த்து சொன்னார் உங்களால் ஒருபோதும் தமிழ்நாடு என்ற நிலத்தை ஆள முடியாதுன்னு அதுக்கு உண்மையிலே நம்ம வந்து பெருமைப்பட்டுக்கரலாம் இப்போது அவர்கள் வீழ்த்துவதற்கான ஆயுதமும் தான் வந்து போயிருக்கு இங்க திராவிட இயக்கத்தின் சமூக நீதி கொள்கை தான் இன்னைக்கு காங்கிரஸ் வந்து கையில் எடுத்திருக்கிறாங்க அந்த அரசியலை முன்வைத்தால் நிச்சயமா வந்து அவர்களை வீழ்த்த முடியும் அவர்களை வீழ்த்துவதற்கான ஒரு ஆயுதம் திராவிட மண்ணிலிருந்து தான் வந்து போயிருக்கு அதை ராகுல் காந்தி இன்னைக்கு சரியா புரிஞ்சிட்டு இருக்காருன்னு நான் நினைக்கிறேன் அதனால தான் இன்றைக்கி வந்து விஷயங்கள் வந்து அப்படி போகுது இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பெல்லாம் இன்றைக்கி இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஒவ்வொன்றா வந்து சவுத்துலேருந்து அவங்க கொண்டு வராங்க என்ற அடிப்படையில் இன்றைக்கி நார்த்தில் வந்து பிற்படுத்தப்பட்டோர் தாழ்த்தப்பட்டோர் சிறுபான்மை மக்கள் மலைவாழ் மக்கள் இவங்களை ஒருங்கிணைச்ச ஒரு கூட்டணி உருவானால் அதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு அப்படின்னா தான் நம்ம பேசுவோம்ல இதை வடநாட்டில் பேசணும் அப்படித்தான் கொடுப்போம் அப்படின்னு பேசுற ஒரு அரசியல் வந்தால்தான் ஒரு மாற்றம் வரும் அந்த மாற்றத்தை இங்கிருந்து தொடங்குவோம் இந்த செய்தியை வந்து இன்னைக்கு கூகுளில் வந்து எவ்வளவோ நிறைய வழிகள் வந்துருச்சு டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு தமிழ்நாட்டில் எலெக்ஷன் தொடர்பாக பேசின விஷயங்களை மாற்றி வந்து கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ணி அங்க அனுப்பினாலே போதும் இன்னைக்கு தீசா சேத்தல்வாத் அவர்கள் வந்து அவரோடு தொடர்ந்து பேசி இந்த அரசியலை அங்கு கொண்டு செல்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை விவாதிக்க வேண்டும் நம்மளுக்கு தேர்தல் முடிச்சிட்டோன்னு ஓய்வெடுக்க முடியாது ஜூன் ஒன்று வரை நம்மளுக்கு வேலை இருக்கிறது அதற்கான முதற்கட்டம் தான் இந்த கூட்டம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க